நம்ம லைஃப்பில் ஒரு சில பேரை மறக்கவே முடியாது, முக்கியமாக பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் கொடுத்தவங்கள. Anusha, my girl. You should be very thorough with that. You can write down the equation. இது கொலுங்க அப்பசாமா ஒகேஷன் குரூப் எடுத்துக்கலாம். அதான் அப்பவே சொன்னாங்க கெமிஸ்ட்ரி கிளாஸ். எங்களை மாதிரி லாஸ்ட் மென் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செம்ம முக்கியமான சப்ஜெக்ட். எஸ்பெஷலி எங்கள் சார். இவருக்கு என்ன திட்டினாலும் டெய்லி தூக்கம் வரும். டென்த்ல இருந்து எப்படி தான். அங்க என்ன சத்தம்? வினய், கெட் அப். மாட்டினடா அம்மாவனே. வா, கம் அண்ட் ஒர்க் அவுட் தி ப்ராப்ளம். நல்லா மர மாதிரி நில்லு. எந்த சப்ஜெக்டும் கிளியர் பண்ணாத. எப்பவும் போல கடைசி வரைக்கும் இந்த கிளாஸ்ல தான் இருக்க போற. பாஸ் பண்ணவே போறது இல்ல. மே கம் இன் சார். நீ ஏன் இவ்வளவு லேட்? அனுஷா, லேட் அட்மிஷன். இவனால என் லைஃபே சேஞ்ச் ஆச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ அம் அனுஷா, நியூ அட்மிஷன். ஷல் ஐ கோ சார்? திட்டு வாங்குறதே பொழப்பா வச்சிருந்தேன் எனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. இவளை பார்த்த பிறகு திட்டே வாங்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த பர்த்டே என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தப்போ அவளுக்கும் கொடுத்தேன். எதிர்பார்க்கவே இல்லை அவளை ஃபஸ்ட் டைம் அட்டாச் பண்ணேன். மனசில் பெரிய ஹீரோ மாதிரி ஃபீல் ஆச்சு. அன்னைக்கு அவகிட்ட பேசணும்னு நினச்சேன். எப்படி பேசணும்னு தெரியல. பேசலாமா வேணாமான்னு தோணுச்சு. ஆனால் அவள் ஹாய் சொன்னப்போ பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன பேசணுன்னு தெரியல, எப்படி பேசணுன்னு தெரியல, ஏதோ பேசினேன். டே பை டே எங்களுக்குள்ளார நெருக்கம் அதிகமாச்சு. எதையோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். எங்களுக்குள்ளார சின்ன சின்ன விஷயமும் ஒன்றா இருந்துச்சு. We are the children of the world. ஸ்கூலுங்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே தான் இருக்கும். ஏன்னா கிரிக்கெட் இஸ் மை லைஃப். அன்னைக்கு யாருமே இல்லை. திடீர்னு அவன் வந்தா ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஸ்டடீஸ் எப்படியோ அது போல் அவளுக்கு கிரிக்கெட். அன்னைக்கு அவளை செகண்ட் டைம் அட்டச் பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டச் மாதிரி இருந்துச்சு. ஐ கான்ட் ஃபார்கெட் திஸ் மூமெண்ட் இன் மை லைஃப். I hit Max. Max was easy on the subject than cricket madri logica kattukitta. Venai veetukku vaaya na solittara. Pass avrade kashtam. Enniyo pass aagiralla endra nambikkoda. Ava enna padikka vittu. First time avanga veetukku pona. Avanga appa edho military officer nu sonna. Manasila bayangara bayama irundhuchu. அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு பயத்தில் கதை வைத்துட்டேன். நல்ல வேலை அவங்க அம்மா தான் ஓப்பன் பண்ணாங்க. யார் வேணும்? அனுஷா இருக்காளா? நான் அவ ஃப்ரெண்டு. ஆ, இருக்கா. பொதுவாக பசங்க பொண்ணுங்க வீட்டுக்கு போனாலே வித்தியாசமாக பார்ப்பாங்க. உட்காருப்பா. ஆனால் அவங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். அனு ரொம்ப கேஷுவலாக பழகுனாங்க. அவ கூட ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிற சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் அவங்க அப்பா, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். அவளை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த விஷயத்தை பற்றி முன்னாடி அவள் ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எடுத்துக்கோப்பா. எடுத்துக்கோ வினய். மம்மி, நான் சொன்னேன்ல வினய் அ குட் கிரிக்கெட்டர். இதுவரைக்கும் எனக்கு யாரும் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்தது கிடையாது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு.
அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்ததுல இருந்து ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபிள். நான் ஏதோ தப்பு பண்ணணும்னு தோணுச்சு. எங்கேயும் அப்பா சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்துடணும்னு தோணுச்சு. என்னால் அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியல. தேங்க்ஸ் அண்ணா. நான் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆண்டி நான் கிளம்புறேன் ஆண்டி. சாப்பிட்டு போப்பா. ஆண்டி ஆல்ரெடி லேட் ஆச்சு. வீடு போய் சேர்ற வரைக்கும் என் மைண்டில் அதே தான் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிச்சேன். அன்னைக்கு குவார்டல் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. என்னால் நம்பவே முடியல. என் தேவராஜனாலே நம்ப முடியல. ஏன்னா நான் மேக்ஸ் பேப்பரில் 125 out of 200. எப்பட்றா பிட்டடிச்சியா? டேய் டேய் அனு பக்கத்தில் போய் உட்காரண்டா. அனுஷா ஆசைப்பட்ட மாதிரி நான் மார்க் வாங்கி காமிச்சிட்டேன். ஆனால் அடுத்த நாள் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு. I can't believe this. Na paasana sandoshathoda idha ketta unna bayangara sandosham aayidhu. Adutha naal na romba aarvama cricket practice pathi nenachittu pona. Ana neethu kadacha aachiratha vida innikku oru periya adirchi kaathittu irundhathu. Get out and come with your parents. நான் எழுதல சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. பிரின்ஸிபால் நான் தான் எழுதுனேன்னு நினச்சி கண்டுபிடித்துட்டார். ஆனால் அதை எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் தான் எழுதியிருப்பான்னு நான் கவலையும் கூட நினச்சி பார்க்கல. ரீசன்ட் எக்ஸாம்பிள் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன், நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சேன். ஹி ஹஸ் பிகம் அ பேட் எக்ஸாம்பிள் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். Come in, sir. Come in. Tell me, what happened? Vinay romba nalla payan sir, ennoda very good friend. Neenga nenikkira madhala edhume illa sir. Adu actually Devraj adichadukaga ellaru nattanaanga. Devraj ra handwriting sir. Ana avan adichaduk appuram dhaan therinjathu. Anusha ku na oru unmaiyana friend aayitan. Avan adichadukaga 1 week ana suspend pannitaanga. Avukitta pesa try panna. ஆனால் அவள் பேசல. அனு ஒருவேளை நான் அவளை லவ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிட்டாலும் 5 நாள் ஆச்சு அவளை பார்க்கல பேசலை. அவள் வீட்டுக்கு போனான். வீடு பூட்டிருக்கு, யாருமே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போகிறேன். இன்னைக்கு அவள் அவளை பார்த்தேன்னு நம்பிக்கை.